வெல்கம் டு த தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற டிமாண்டி காலனி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். டிமாண்டி காலனி, இது பேய் பட சீசனில் வந்திருக்கிற இன்னொரு பேய் படம். வழக்கம் போல் ஹீரோ, ஹீரோவுக்கு ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸு, இந்த நாலு பேருமே சேர்ந்து டிமாண்டி காலனியில் இருக்கிற ஒரு பேய் பங்களாவுக்கு போகிறாங்க. அந்த பேய் பங்களாவை ஏன் பேய் பங்களான்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் அதில் ஒரு வெள்ளக்காரன், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனு குடியிருக்கிறான். அவனுடைய ஒய்ஃபுக்கு நேர்ந்த ஒரு பிரச்சனையினால் அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க எல்லோரையும் சுட்டு கொண்டுட்டு அவனும் இறந்துடுறான். அவனே அந்த பங்களாவில் ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அந்த பங்களாவுக்கு போயிட்டு வந்த இந்த நாலு பேருக்கும் ஒரு பிரச்சனை தொடர ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனையில் முடிவு என்னாச்சு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. பொதுவாக பேய் படம்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு நாலு பேரோ அல்லது ஒரு பத்து பேரோ புறப்பட்டு ஒரு காட்டு பங்களாவுக்கு போவாங்க. அந்த பங்களாவில் ஒரு ஒருத்தராக செத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள கொன்னது யாரான்னு பார்த்தா கடைசியாக அதில் ஒரு பேய் இருக்கும், அதுதான் பேய் கதை அப்படின்னு சொல்லி அதை முடிப்பாங்க. அல்லது ஒரு பேய் பங்களாவுக்கு போவாங்க, அந்த பேய் பங்களாவில் இருக்க பேய் ஒரு ஒருத்தரையாக பழி வாங்கும். அது எதனால் ஒவ்வொருத்தரையும் பழி வாங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அது ஒரு பேய் கதை இருக்கும். இந்த மாதிரியே நாமளும் படத்தை எடுத்தோம்னா இது பழைய கதை அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுனால படத்துடைய ஆரம்பத்தை மட்டும் பழைய கதையை வச்சு ஆரம்பிச்சுட்டு செகண்ட் ஹாஃபை வேறு கதையை வச்சு முடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க பழைய கதையை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. புதுசாக ஒரு கதை பண்ணணும்னு நினச்சதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் கதையே இல்லைங்கிறது தான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் பல கேள்விகளை எழுப்பிட்டு இடவேளை விட்டுருப்பாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஜோசிக்காரர் எதனால் இறந்தார், யாரால் இறந்தார் அப்படிங்கிறதையும், டிமாண்டி குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவலத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி பல கேள்விகளை எழுப்பிட்டு இடவேளை விட்டுருப்பாங்க. இதுக்கெல்லாம் பதில் இடவேளைக்கு அப்புறம் வரும் அப்படின்னு நம்ம காத்துட்டு இருந்தா, இடவேளைக்கு அப்புறம் இந்த கதையை இப்படியே விட்டுவிட்டு கதை வெவ்வேறு ரூட்டில் எங்கெங்கேயோ போய் எப்படியோ முடிஞ்சிருது. அதனாலேயே படத்தோட ஒன்றி படத்தை பார்க்க முடியல. மற்றபடி இந்த படத்தில் நடித்த அருள்நிதி மற்ற எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. டெக்னீஷியன்கள்லாம் நல்லா வேலை பார்த்துருந்தாங்க. இந்த படத்தில் பேய் படத்துக்கே உண்டான திகில் இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு பேய் படம்னா காமெடி படமாக இருக்கும், அந்த காமெடியும் இல்லை. படத்தில் ஹீரோயினும் இல்லை, லவ் சீனும் இல்லை, ரசித்து பார்க்கும்படியான பாட்டும் இல்லை, ஃபைட்டும் இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தில் பொழுதுபோக்கு அம்சங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஞ்சனா, அரண்மனை இந்த மாதிரியான படங்களை நீங்கள் ரசித்து பார்த்துருந்தீங்கன்னா அதை மனசில் வச்சுட்டு போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினச்சி போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு முறை போய் பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு போகிட கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனே அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.